போற்றுவோம் நமச்சிவாயா குழந்தனையை அணுகுகின்றேன். போற்றுவோம் நமச்சிவாயா புகழிடம் விரிதந்தில்லை. போற்றுவோம் நமச்சிவாயா குழந்தனை போக்கல் கண்டால் போற்றுவோம் நமச்சிவாயா ஜெய ஜெய போற்றி போற்றி. இறைவன் வந்து போற்றி எல்லோரும் பொறியவர்களை ஆட்கொள்ளும் அல்ல, நம்மளமான பொறிகளுடையவரும் கூட அவன் ஆட்கொள்ளுமா? மணிவாசகரே அவர் தன்னை எப்படி சொல்லிக்கிட்டாருன்னா நம்ம எப்படி சொல்லிக்கிறது? அப்போ எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய வல்லவன் அவன் வந்து எப்படி எப்படி இருக்கிறான்னா, போற்றி போற்றியோ நமச்சிவாயா புலங்களை மயங்குகிறீங்க. நான் எல்லா லட்சத்தையும் மயங்குறேன். இல்லத்துல இருக்கவங்க இல்லத்துல மயங்குறாங்க, அவங்களுடைய பொருளாதார தடைகள் மற்றபடி அவங்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை மயங்குறாங்க. திறந்த இருக்கிறவங்களுக்கு அவங்க பிடிக்க முடிந்த லட்சியத்தை பிடிக்க முடியாம அவங்க மயங்குறாங்க. யோகிகள் அவங்க அடைய வேண்டியது அடைய முடியல அவங்க மயங்குறாங்க. இது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு பகுதி. போற்றுவோம் நமச்சிவாயா புலங்களை மயங்கிடுங்க. எனக்கு எனக்கு என்ன செய்யவே தெரியல. நான் இந்த நமச்சிவாயங்கக்கூடிய அந்த மூல மந்திரத்தை அந்த ஆற்றல் மிக்க மந்திரத்தை நான் பற்றி கொள்கிறேன். நான் வந்து அது எனக்கு வழிபடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில நான் அதை பற்றியிருக்கிறேன். போற்றுவோம் நமச்சிவாயா புலங்களை மயங்குகின்றேன். போற்றுவோம் நமச்சிவாயா புகழிடம் பிரிகிறேன். எனக்கு வேற வழியே கிடையாதுப்பா. நான் எங்க நின்று வேண்டினானாலும் உன்னை தவிர நான் வேற உங்களை நேசிக்கல, உன்தான் வேணும்னு கேட்கிறேன். ஆனால் எனக்கு வேற வழி கிடையாது. போற்றுவோம் நமச்சிவாயா புகழிடம் பிரிகிறேன். எனக்கு வேற வழி இல்லை, நீ தான் எனக்கு காமிச்சு தரணும். புகழிடம் விரிவில்லை, போற்றுவோ நமச்சிவாயா புறங்கனை போக்கல் கண்டா. என்னை வந்து புறங்கடிவாத நீ கைவிட்டு வச்சுக்கிறேன். எனக்கு வேற வழியே கிடையாது. எந்த எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு உறவினர்கள் இருந்தாலும் சரி, இறைவன் கைவிட்ட பிறகு யாராலும் அவனை அதை காப்பாற்ற முடியாது. அதனால எனக்கு வேற புகழ் கிடையாது. நான் போய் தஞ்சம்னு அடையிறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் எனக்கு தந்தை. அதனால போற்றுவோம் நமச்சிவாயா புறங்கனை போக்கும். என்னை கைவிட்டாதப்பா, புகழிடம் விரிவில்லை, போற்றுவோம் நமச்சிவாயா புறங்கனை போக்கல் கண்டா. நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கலாம், அது அது வந்து எனக்கு தெரியல. நீ என் தப்பு உனக்கு தெரியும், அதனால என்னை பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் எங்க போய் எந்த மலையிலிருந்து விடுவேன், எந்த கடலுக்குள்ள விடுவேன், எந்த குளத்துக்குள்ள விடுவேன், எந்த ஆற்ற கடைக்குள்ள விடுவேன் எனக்கு தெரியல. அதனால போற்றுவோம் நமச்சிவாயா புறங்கனை போக்கல் கண்டா. நீ வெளியே தள்ளிடாதப்பா, என்னை புறம்போக்கா தள்ளிட்டு வச்சுக்கோங்க. என்னுடைய இயல்பாகவே பொய்களும் குளங்களும் புறம்போக்கில்தான் போகுது, அது அகம்போக்கா போக மாட்டேங்க. நீ வேற நீ தள்ளிட்டு வச்சுக்கோ, நான் ரொம்ப புறம்போயிடும் புறம்போக்காயிடும். அதனால புறங்கனை போக்கல் கண்டா. ஏன்னா அங்க போய் புறம்போக்க விட்டுறாத. போற்றுவோம் நமச்சிவாயா ஜெய ஜெய போற்றி. நான் அதனால உன்னை போற்றுவோம் நமச்சிவாயா ஜெய ஜெயன் நான் உன் போற்றுவேன். தயவுசெய்து எனக்கு நீ அடைக்கலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் நாமளும் போற்றிடுவோம் நமச்சிவாயா அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். சரியா? போற்றுவோம் நமச்சிவாயா போற்றுவோம். Oh, my God.
திருச்சிற்றம்பலம். நமக்கு நமச்சிவாயம் இருக்கிறத அஞ்சாயிரம் எப்படி கையாண்டிருக்கிறாருன்னு எடுத்துக்குவோம். இப்ப சிவாயலம் அங்கக்கூடிய எப்படி கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றேன், தேனால் இந்நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியோருக்கு அருள் செய்தான். கூடாறும் உயிர் வாழ்க்கை உறுத்தன்றே வெறுத்திடவே. இந்த யோக நிலையில நம்ம கூடியது நம்ம உடம்புல எங்க இருக்கு, சிவன் கூடியது எங்க இருக்கு, யோக நிலையில திருமலை திருமந்தத்துல மிக விரிவாக்கமா சொல்றாரு. நம்ம நாமாவளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த நாமாவளியில நம்மளுடைய மாற்றி அமைச்சு அதை உச்சங்களுக்கு ஏற்றவல்ல ஏற்ற செஞ்சோம்னு சொன்னா நம்ம உடம்பே வந்து மா இரண்டு கால்களும் மா உந்திக்கமலமும் சி இதயமும் வா தொண்டை பகுதி வா இதனையும் யா உச்சங்களையும் இருப்பதாக இந்த நமச்சிவாய நம்ம உடம்புக்குள்ள இத்தனை இடத்துல அந்த தனித்தனி எழுத்துக்கள் செயல்படுவாங்க. நீங்க சொல்லும் போது கூட அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அந்த உணர்வுகளும் உங்களுக்கு தலைப்படும். ஏன்னா இன்றைக்கு அவர் வந்து நமக்கு கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணுங்க. இப்ப வந்து இவர்கள் ஒரு திட்டம் கொண்டாந்தாருப்பாங்க, பத்து தர அஞ்சு தர வெளியூர்ல பாஸ் பண்ணாத பிள்ளைங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டாருப்பாங்க. அது மாதிரி நம்மளை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அவருக்கு தெரியும் தானே. அதனால நம்மளை ஈஸியா பாஸ் பண்ண வைக்கக்கூடிய மிக லகுவான ஒரு வழியை அவர் வந்து சொல்லித்தராரு. அதனால நம்ம வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சுக்கிட்டு நீங்க தியானிக்கலாம். அல்லது உச்சங்களுக்கு மேல ஒரு பறவையில பேருந்த நாயகம் ஒளிவந்தமாக இருப்பதாக நினைச்சுட்டு நீங்க அந்த மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா மனதை வந்து புறம்போக்குல நீங்க போக விடக்கூடாது. அதுக்காக வந்து உங்களுக்கு இவ்வளவு உபாயங்களும் அவர் சொல்லித்தராரு. அதனால நீங்க வந்து இதுல என்ன சொல்றாரு, நானையோ தவம் செய்தேன் சிவாய் நானோ ஓ தவம் செய்தேன். என்னடா திருவாரத்துல இருந்து சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்படி கூடி இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நானோ ஓ தவம் செய்யேன். இது இப்படி இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. என்ன எதனால கிடைச்சது? ஆனா கிடைச்சிருச்சு. நானோ ஓ தவம் செய்யேன். நான் தவம் செய்யலைய என்ன செஞ்ச? அவன் என்ன செஞ்சான்? தேனால் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். சிவன் என்ன செஞ்சிச்சு? அவன் தேனால் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனக்கு உடம்புகிண்டு அடியோருக்கு அருள் செய்தான். தானே தான் செய்ய அவன் வந்து எனக்குள்ள பொருந்தா அடியோருக்கு அருள் செய்தான். தேனால் இன்னமுதமாய் தித்திக்கும் அவன் உள்ளக்குள்ள பொருந்திட்டான். அப்ப அவன் அடியோருக்கு அருள் செய்தான். அதனால நான் தவம் செய்வேன். அவன் அருள் செய்தான், நான் தவம் செய்வேன். நான் தவம் செய்யல. அது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தினமும் நான் முற்றோர்களுக்கு வந்துட்டேன் அப்படின்னா முற்றோர்களுக்கு நம்மளால வர முடியாது. அவன் கருணை பண்ணுனா நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம நமக்கு வந்து இந்த கருணையை செய்த இறைவனுக்கு நம்ம நன்றியோடு இருக்கிறோம். அதை நானும் ஓ தவம் செய்தேன். இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்தான், உடல் புகுந்தான், உயிர் புகுந்தான். அதனால எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனால அந்த சந்தர்ப்பம் எனக்கு என்ன செஞ்சிச்சு? ஊர் மாறும், ஊர் ஆறும், ஊர் மாறும், ஊர் மாறவும் செய்யும். ஊரெல்லாம் எல்லா புலன்களுடைய சேட்டைகளையும் அன்பு ரெண்டு ரெண்டு பொருள் ஊர் மாறும், ஊர் ஆறும். இந்த உயிர் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் சிவன் மணக்கும் உயிர் வாழ்க்கையும் எனக்கு வேண்டும். இந்த ஊர் மணக்கும் உயிர் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதை உறுத்து அங்கே இருக்கிறது. ஆனா உள்ள புரிந்ததுனால நான் சிவாய நம்ம என பெற்றதுனால எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவனே கருணை பண்ணி செஞ்சுட்டான். அப்ப நம்ம எல்லாரும் சிவாய நம்மங்கக்கூடிய மந்திரத்தை சொன்னோம்னா அது நம்மளே சிவாயமாய் சிவமாய ஆக்கும், நம்ம உடலமாக்கும், உயிராக்கும், உணர்வாக்கும். இப்ப நம்ம சிவாய நம்மன்னு சொல்றோம். சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம சிவாய, சிவாய நமவோம், நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம சிவாய, சிவாய நமவோம், சிவாய நமவோம், நம சிவாய,
சிவாய நமன் சொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு திரு திருவாசகத்துல ஐயா சொல்றார். அம்மையே அப்பா கொக்கிலா மணியே அன்பின் ஆரம்பே பொன்னையை பொறுக்கி பொழுதினை சுருக்கும் திருத்தலை கொலையனேன் தனக்கு சிமையிலே ஆழ்ந்த சோகதம் அளித்த செல்வமையை சோதனமானே இனியே உன்னை சிக்கனை பிடிக்க எங்களும் வருவது இல்லை. இன்னையில சிக்கனை பிடிச்சோம்னா அவன் என்ன பண்ணுவான், செல்வமே ஆழ சோகதம் தரும். சாதாரண படம் இல்ல, செம்மையே ஆய சிவபடம். அப்படி ஒரு படம் நல்குவதற்கு கருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த படத்தை நம்ம வந்து அந்த அந்த நாமங்களை சொல்லியே வழிபடுவோம். செம்மையே ஆய சிவபடம் நமக்கு கிடைத்திருக்கிற படம் வந்து இதுல வந்து நிறைய நிலைகள்லாம் சொல்றாரு. சா ரூபம், சா லோகம் அப்படி வரிசைப்படுத்தி சொல்றாரு. சா லோகம், சா லோகம்னா இறைவனுடைய உலகம். சா ரூபம்னா இறைவன் மகம் மயமாக நான் அவனுடைய உருவத்தையே நான் பெற்றுக்கிறது. அப்புறம் சா ரூபம் அவனுடைய உருவத்தை அவன் பெற்றுக்கிறது. சா லோகம் அவனுடைய இடத்துக்கு நம்ம போறது. அப்புறம் இதெல்லாம் வந்து பதமுக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப சாயிஜியம் அப்படிங்கக்கூடியது பரமுக்தி, அதுல போய் நம்மளை சேர்க்கும், அது சிவபதம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ நமக்கு அவனுடைய உலகம், அவனுடைய ரூபம், அவன் மயமாக நிற்கிறது, அவனே அவனாய் அந்த மாதிரி நிலைகள் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் எதுவும் கேட்கல. ஆனா இறைவன் கொடுத்துட்டார் இவருக்கு, அவருக்கு கொடுத்தது இல்ல, நமக்கும் அவர் தருவாரு. இப்ப நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டு இன்று ஊருச்சேன் அப்படிங்கிறார். உன் பொண்ணுகளோ இன்னைக்கே விடுவார், இப்போதே விடுவார். அடி அனுபவம் வேணும், அது இப்போதே விடுவார். அப்ப அந்த அடி அனுபவத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவநாமம் அப்படிங்கக்கூடிய இடம் வச்சுக்கிட்டு இப்ப வந்து சென்னையே ஆய சிவபலம். அப்ப சிவன் பதம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி இப்ப நம்ம சிவாயணம் சொல்றோம். சரியா, இப்ப சொல்லுங்க. சிவாய நமோ, 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 சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ. 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 ஆமா, அந்த சிவநாமம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு இன்னொரு தெளிவத்தில் சொல்றார். ஆ ஆ அரி அரியன் இங்கிலன் வானோர்க்கு அரிய சிவம். சிவம் வந்து சாதாரண நீங்க நினைச்சுக்கிறாங்க, அது எப்படிப்பட்டது? ஆ, என்னால ஆச்சரியம் தாங்க முடியல. அவனுடைய புகழ், அவனுடைய பெருமை எல்லாம் எத்தனை எத்தனை அருள் அனுபவம் பெற்ற அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆ, அது என்னால தாங்கவே முடியல. அவனுடைய புகழை பற்றி என்னால சொல்ல முடியல. ஆ ஆ அரி அரியன் இங்கிலன் வானோர்க்கு அரிய சிவம். அப்படிப்பட்ட சிவம் வந்து வா வா என்று என்னையும் பூகலத்தே வலிந்து ஆட்கொண்டான். ஆனா இந்த பூகலத்தை இந்த பூமியில இருந்து ஆட்கொண்டான். ஒரு அர்த்தம் மங்கையாசகரத்தை எப்படி ஆட்கொண்டான்? அவருடைய உடம்புக்குள்ள புகுந்து, இந்த பூகலம் தான் இந்த உடம்பு, அவருடைய உடம்புக்குள்ள புகுந்து அவர் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் முசிப்பித்து எழுப்பித்து வா வா என்று வலிந்து என்னை, நான் வந்து அவனை பத்தி தெரியல எனக்கு, அவன் எப்படிப்பட்ட பெருமைக்குரியவன், அவனை அனுபவிச்சா என்ன நடக்கும் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா அவன் வந்து எனக்கு வலிந்து வந்து எனக்குள்ள புகுந்து என்னை ஆட்கொண்டதுனால அரிய அயனுக்கெல்லாம் அரிய சிவம். அவன் வந்து அவனுடைய எழுந்த கருணை காரணமாக இறங்கி வந்து எனக்கு அருள் செய்தான். அவ்வாறு அருள் செய்ததுனால எனக்கு என்ன நடந்தது? வா வா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான். இந்த என்னுடைய உடம்புக்குள்ள உறங்கி கிடக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் எழும்பும்படியாக வலிந்து ஆட்கொண்டான். நான் பராக்கில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், மினிஸ்டரா இருந்தேன், எனக்கு உலகில் சிந்தனை இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள புகுந்து உலக செஞ்சான். ஏன்னா தானே வந்து என் உடம்பு புகுந்தான்னு அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு பகுதியில சொல்லியிருக்கிறார். நம்ம அதை பார்த்தோம். அப்ப உடம்புகளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள புகுந்து உள்ளத்துக்குள்ள புகுந்தாதானே அதை செய்ய முடியும். அதனால பூதளம் அப்படின்னா ஒன்று இந்த பூமின்னு எடுத்துக்கணும், அடுத்து இந்த உடல். பூதளத்தையே நகர்ந்து ஆண்டு கொண்டா, நமக்கு பூதளத்துக்குள்ள புகுந்தாதான் நமக்கு மாயை போகும். அப்படி இல்லை பூமியில வந்து நின்னான்னா அது இந்திர நாணம் போல வந்தவரை எவ்வளவு அதே மாதிரி இந்திர நேரமாயும். ஒரு நேரம் தோன்றுவான், ஒரு நேரம் காணாமல் போயிடும். ஒரு நேரம் தோன்றுவான், ஒரு நேரம் காணாமல் போயிடும். அது மாதிரி அப்போ அப்படி வழிய வந்து ஆண்டு கொண்டான். அப்படி ஆண்டு கொண்டான் என்ன செஞ்சான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி மாதிரி ஆண்டு கொண்டவுடனே புகார் அடிச்சுவர் என் தலைமையில் பொறித்தடிமே. அவன் என்ன செஞ்சான்? திருவடியில் கூடிய சுவரை என் தலைமையில் பொறித்தான். அப்ப தலைதான் அவனுடைய அருள்ல வந்து இறங்கக்கூடிய ஒரு இடம். அடிச்சுவரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? அவருடைய கால் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அகண்ட விஸ்வமான அந்த பரத்தோட விந்து நாடங்கக்கூடிய இரண்டு கலைகளையும் என் தலைமையில் பதித்தான். அப்படி பதிச்ச உடனே அந்த அருளாரமுத பொழுது எனக்குள்ள வந்துருச்சு. அது புகார் அடிச்சோரின் தலைமையில் பொறித்ததுமே என்ன ஆயிடுச்சு? திருவானவாதி தெல்லேனும் கூட்டம். நான் வந்து தெய்வத்தன்மை அடைஞ்சிட்டேன்.
இப்ப நம்ம எல்லாம் தெய்வத்தன்மை அடைவதற்கு அந்த பேரம்ப நாயகன் நமக்குள்ள சிவமாக புகுவதற்கு நாம் இப்ப வந்து சிவநாமத்திரம் சொல்றோம். அப்பதான் அங்க நமக்குள்ள அவன் இறங்கி இந்த தெய்வத்தன்மையை தரலாம். இப்ப நம்ம சொல்றோம் சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் 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 சிவாய நம ஓம் நிறைய இருக்கு. அது எந்த அகலணும் வினைகள்லாம் எந்த அகண்டாதான் அந்த அந்த பேரகராக நமக்குள்ள போகுவான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு, வெய்ய வினை இரண்டும் என்றதுல மெய்யுருகி பொய்யும் பொய்யாகாது என் செய்கிறேன் செய்ய சீரா பெருந்துரையான் தேனுண்டு செந்தி மறுவாறு இங்கேன் மன சே தேனுண்டு செந்தி செந்திங்கிறது சிவபெருமா அப்படின்னு இருப்பான். அப்ப தேவந்து செந்தி மறுவாறு இருந்தேன் மன அந்த மனதுக்குள்ள அவனை பிரதிஷ்ட பண்ணிட்ட. அப்படி மனதுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணனா வெளிய வினையிலிருந்து வெந்து அகலம் போய் போகும், எனக்கு போகாது. நம்ம வெளியில இருந்தே பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது வரும்போது கண்ணத்தில் போட்டுப்போம், அழகு சிவபெருமான்னு சொல்லிப்போம், சிவசிவா சிவாய நம்ம நமச்சிவாய இதை வந்து சொல்லிப்போம். வெளியே பிரதிஷ்ட பண்ணி உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அதுவே நம்மளை வந்து செந்தி மறுவாதுமே மனத்து அது தீயாக இருந்து வெளிய வினைகளை கொடிய கொடிய வினைகள் நான் என்ன செஞ்சிருந்தானாலும் பஞ்சமாக அழகமே செஞ்சிருந்தானாலும் வெளிய வினை இரண்டும் அது நல்லுமே சீவனை இரண்டும் தான் நம்ம இறைவனை அடைய முடியாது. அந்த வெளிய வினையிலிருந்தும் எந்த அகலும்படியாக அவன் செந்தியாக என் மனதுக்குள்ள இருந்தான். இப்ப நம்ம அந்த செந்தியை நம்ம மனதுக்குள்ள வச்சுக்க போறோம். இப்ப நம்ம வந்து சிவநாமத்தை சொல்லணும் சரியா. சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நமச்சிவாய 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 நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய 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 நம ஓம்
சிவாய நமோ நம சிவாய நம்மளே சிரமாட்டோம் நம்மளை பெற்று நான் ஐயோ தரம் செய்தேன். இங்க இன்னொரு இடத்துல சொல்றாரு, நம்மளே சுவாதனம் ஆகலாம், நம்மளே சிவனாக்கர் ஆகலாம் அப்படிங்கிறார். முக்தி நெறி அறியாத மூக்கர் ஒரு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாடும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தமன தழுவியவாறு ஆறு வருவார் அச்சோ. சிவன் வந்து அறி அயன் மாணவருக்கும் அறிய சிவன் அவனே மாதிரிதான் நம்மளை ஆக்குறான். யாருக்கு அந்த ஆசை வராது? யாருக்காக அந்த ஆசை வராம இருக்குமா? நம்மளை சிவமாக்கணும்னா மகன்மார் வந்து மலம் சோறும் ஒன்பது வாயில் உடையவர்கள் நம்மளை இறைவன் சிவமாக்குறான்னு எவ்வளவு பெரும் கருணை. இந்த கருணை சாதாரண கருணையா? நம்மளை அவன் சிவமாக்க போறான், அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நம்ம வந்து சாதாரண ஆள் இல்ல. மணிவாசகர் தன்னை சொல்லிக்கிட்டாரு, நான் வந்து சாதாரண கடையவனும் கடையவன் அவரை சொல்லிக்கிறாரு. நம்ம அப்ப எத்தனை கடையவன் போடணும்? பல 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 கடையவனும் கடையவன் நம்மளுக்கு திருவாசகம் ஒண்ணு கொடுத்து சிவநாம முன்னத்தை கொடுத்து சிவராத்திரி என்னைக்கு நம்ம இத்தனை பேரையும் நம்ம ஒழுங்கு வச்சு வச்சிருக்கிறானா? எவ்வளவு பெரும் கருணையான அவர் சொல்றாரு. முத்தி நெறி அறியாத மூக்கர், நான் வந்து பெரிய சிவபக்தன்லாம் சொல்லிக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லையா. நான் சிவபக்தி பண்ணுவேன், நான் வந்து விரதம் இருந்தேன், நோன்பு இருந்தேன், சதா திருவள்ளுவே சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. யோகம் பண்ணினேன், யாகம் பண்ணினேன், ஞானம் பண்ணினேன், எனக்கு ஒண்ணும் சொல்லிக்க தெரியல. நான் என்ன செய்வேன்? முத்தி நெறி எனக்கு தெரியாது. முதுகளுக்கான நெறி என்ன? வந்தங்களில் இருந்து அருகர்களுக்கான நெறி என்ன எனக்கு தெரியல. முத்தி நெறி அறியாத மூக்கரோட முறையில் சரி, அதுதான் நெறியில முற்றலாம் அப்படின்னா அவங்க கிட்ட சேர்ந்து இவங்க கிட்ட சேர்ந்து இவங்க கேட்டு மூக்கரோடு முயல்வேன். அவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்க என்னென்ன தகாதவெல்லாம் செய்யறாங்களோ அது கூட சேர்ந்து நானும் சேர்ந்து அப்படி இருந்தேன். இவன் எனக்கு என்ன கருணை படம்னா பக்தி நெறி அறிவித்து பல பக்தி நெறினா அன்பு நெறி, அன்பு நெறி அறிவித்து என் பல நெறிகளெல்லாம் எல்லாரும் நேசிப்பான். நேசிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் நேசிக்கணும். ஆடு மாடுகளை விட்டுற அது மட்டும் இல்ல, கோழி செடி மரம் கோழி எல்லாத்தையும் நேசி. அப்படி மாதிரி நீ நேசிச்சேனா பக்தி நெறி அறிவித்து பழமுனைகள் பாடம் பண்ணும். இதுவே பழைய வினைகள் அத்தனையும் ஈடுபட்டு போறோம். அன்னைக்கு சித்தமலம் அறிவித்து சிவமாயி அப்பழவினைகள் பாடுச்சுன்னா என்ன? நானே சித்தமலம் போயிடுச்சு, நான் சிவமாயிட்டேன். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட என்ன சாதாரண ஆட்கள் இல்ல, சிவமாக்கி ஆட்கொண்டிருக்கான். இப்ப நமக்கு திருவாசகம் நம்மளும் கல்யாணம் கொடுக்கலாம். நமக்கு திருவாசகம் இருக்கு, நம்ம ஆட்கொண்டிருக்காங்கல்ல, அப்ப நம்ம அதுக்கு கல்யாணம் கொடுத்தோம். அந்த கல்யாணத்தை கொட்ட சொல்லி அவர் சொல்லித்தராரு. நம்ம கொட்டு வந்தேன் முத்தி நெறி அறியாத மூக்கரோட முயல்வேனும் பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருமனும் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தமன கருவியவார் ஆறு வருவார் அச்சு. நம்ம சிவமாக்கி இருக்கிறார். இப்ப நம்ம சிவாயணம் ஒன்று சொல்லிதான் நம்மளும் நமக்கு பறவை அனுபவத்தை நம்ம பெற்றுக்கிட்டு அவருடைய இரு பால்களையும் இந்து நாகனத்துடைய பால் அனுபவத்தை உச்சந்தரையில பதித்துக் கொண்டு நாமும் அந்த அருள் அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிறதால நம்ம அதை செய்யணும். இப்ப நம்ம வந்து சிவநாமத்தை சொல்லணும். சிவாய நமோம் சிவாய சிவாய நமோ நம சிவாய.
இப்ப வந்து நமக்கு இன்னொரு பகுதி சொல்றாரு பாருங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப கலர்ந்த பாடல். சார்பாடும் பாடாள பண்பாடும் ஆர்பாடும் சாரா வகை எனக்கு இந்த ஆபிசக்தி இருந்தா அவனுக்கு சோப்பட்டாலும் என் பாடு செல்லும். சார்பாடும் இந்த உலகத்துல அவனை அவனை தாத்தா பிடிக்கணும், இவனை குருவி பிடிக்கணும், இவனை கீழ் பிடிக்கணும்னு பாடும் பாடாளர் கம்பாடும். இதுக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உலகத்துல போய் இருந்து ஏதாவது நாடகம்னா பாடாளர் கம்பாடும் ஆர்வாடும் இன்னொரு கம்பாடும். சரி வானவரத்துக்கு போனேன், அங்க எனக்கு பிரம்ம பதவி தான் கொடுத்தாங்க, இந்திர பதவி தான் கொடுத்தாங்க, விஷ்ணு பதவி ஆனா வேண்டாம் சொல்லிட்டாரு. எனக்கு இந்திர லோகமானும் பதினாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால பார்பாடும் பாடாளர் பாடும் இன்னொரு கம்பாடும் ஆபாடும் சாதா சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட யார்பாடும் என்னை சார வைக்கல. ஆர்பாடும் சாரா வகை அருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பதிய வலிப்பெரியும். அவன் நினைப்புக்கு எட்டாதவன் எப்படி அவன் அறியுங்க. நான் செத்து மனம் செத்து கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பின்மை அப்படின்னு சொல்லி திருப்பதிச்சு பெரியாரில் ஒரு பாடல். கண்ணப்பன் ஒப்பதோடு அன்பின்மை கண்டேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மையை எப்படி நீ தெரிஞ்சுங்க. கண்ணப்பனும் காலத்தியப்பனும் அறிகிறது எல்லாம் யாராலும் அதை அறிய முடியாது. அந்த அன்பனுபவத்தை பாடாடும் பாடாட தம்பாடும் ஆபாடும் இன்னொரு தம்பாடும் ஆர்வாடும் சாரா வகை எனக்கு அருள். இப்படி ஒரு வகை எனக்கு அருணான்னா அத அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடி வாங்கிட்டு வந்து அந்த இடியை பற்றி சொல்லும் போது ஆஹா பாடாடும் பாடாட தம்பாடும் ஆபாடும் சாரா வகையே அப்படி ஒரு கண்ணை பண்ணீங்கப்பா. நீ இங்க ஒரு இடி வாங்க அங்க ஒரு இடி வாங்க அங்க ஆர்வாடும் சாரா வகை எனக்கு கருணி ஆண்டு கொண்ட நேர்வாடல் பாடி. நீ எப்படி ஆண்டு கொண்ட நேராக சூழ்நிலை வழியாக எனக்கு நீ ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்ட நேர்வாடல் பாடி. நீ எப்படி அங்க பறவை அனுபவமா போய் பார்த்தேன் இப்படி பார்த்தேன் நினைப்பறிய தனிப்பெரியவன். அவன் நினைப்புக்கெல்லாம் அறியவன். அப்படிப்பட்ட ஒரு தனிப்பெரியவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நினைப்பெரிய தனிப்பெரியும் சீர்வாடல் பாடி தான் தள்ளியனம் கொட்டோம். அவனுடைய பாடலை பாடி நான் தள்ளியனம் கொட்டோம் அப்படிங்கிற இப்படி ஒரு தொண்டனுக்கு நாமனும் போட்டேன்னு தானே. இப்ப ரொம்ப உற்சாகமா நீங்க கொண்டுதான் பாக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு தொண்டனத்தை நீங்க கொண்டுதான் பாக்கலாம். இப்ப சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய நம்ம வந்து அப்பர் சுவாமிகள் கூட நிறைய மணிவாசக செந்தரே வந்து அவரு எப்படி பாடினார் பார்த்துக்கோ அப்பருக்குள்ள போறோம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாளறி இச்சையும் நமச்சிவாயவே
நான் நவின்றியே நான் நவின்றி ஏற்றுமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுவேன். நமச்சிவாய கூடிய ஒரு சொல்லே நீங்க உயிரிழந்த சொல்லலாம், ஒரு சொல்லா சொல்லக்கூடாது. நமச்சிவாயம் என்ன ஏதோ ஏதோ ஒரு இந்த பசு பேருக்குவா அந்த காப்பீடு சொல்லி அது மாதிரி சொல்ற மாதிரி ஒரு சொல்லா கூடாது. நமச்சிவாயம்னு சொல்லும்போது வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மண் உண்மை அதுகளாம் தித்திக்கும் அப்படி சொல்லணும். அப்படி சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமச்சிவாயவே ஞானமும் கல்வி. அது ஞானம் வரும் உங்களுக்கு கல்வி வரும். நமச்சிவாயவே நான் அறிவிச்சு உனக்கு எல்லா வித்தைகளும் அறிவையும் அது தரக்கூடியது. நமச்சிவாயவே நான் அறிந்து ஏற்று இவங்க நான் வந்து அதுக்குள்ளேயே தொடர்ந்து 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 அதை பேச வேற பேச்சு பேசக்கூடாது. நமச்சிவாயவே நான் அறிந்து ஏற்றுவேன், நமச்சிவாயவே நன்னறி காட்டுவேன். நமச்சிவாயம்னா நம்மளை வாங்கிட்டு நன்னறி காட்ட வேண்டது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி ஏற்கனும் அப்படிங்கிறார். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய ஒரு பதியத்தில் சொல்றாரு அவர் அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடந்தது. உங்க எல்லாருக்கும் இதை நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். மீண்டும் இந்த நமச்சிவாய பதியத்துக்காக சொல்றேன். இந்த சுண்ணாம்பு காலவாசலை வந்து வச்சிருவாங்க. அந்த சுண்ணாம்பு காலவாசல அகப்பட்ட போது அவருக்கு எது துணை நின்றது அப்படின்னா நமச்சிவாயம்தான் துணை நின்றது. எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்துல துணை நிற்கக்கூடியது நமச்சிவாயங்கிறது உணர்கிறாரு. அது சொல்றாரு, சொற்றுமை வேதி என் ஜோதிவானவன் சொற்றுமை விருந்தொழி பொருந்த கையில சுண்ணாம்பு கலவையில் வச்சிருந்த இது வந்து கல்லை கட்டி கடையில் படைச்சிருக்க ஒரு பாடியல். அது சொல்றாரு, சொற்றுமை வேதி என் ஜோதிவானவன் கற்றுமை விருந்தொழி பொருந்த கையில கற்றுமை கூட்டிய கடையில் பாய்ச்சும் நற்றுமையாவது நமச்சிவாயம். கல்லை பெட்டி இவரை கடல்ல போட்டாங்க. கடல் வந்து ஒரு நமச்சிவாயம்னு சொன்னதுனால இவர் மிளந்தாரு, கல்லும் மிளந்தது. இவர் மிளக்குறது இவர் சொன்ன நமச்சிவாயத்தினால இவரை சார்ந்து கல்லும் மிளந்ததுன்னா அப்ப நாம வந்து நமச்சிவாயம் சொன்னோம்னா நம்மளை சார்ந்தவர்களையும் அது வாழ வைக்கணும். கல்ல கூட வாழ வைக்கணும்னா அப்ப நம்மளுடைய நட்பு சுற்ற மனைவி மக்கள்லாம் அதை விட்டு வைக்குமா? அதனால எந்த சூழ்நிலையிலும் நீங்க நமச்சிவாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சொற்றுமை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுமை விருந்தை பொருந்த கையோட கற்றுமை கூட்டிய கடையில் பாய்ச்சி நற்றுமையாக நமச்சிவாயம். Thank you.
இன்னொரு நகைச்சுவாயப்படுகிறீங்க, பத்து பதிவும் பாடியிருக்கிறாரு. நீங்க அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து படிச்சுக்கோங்க. அது மிகுந்த வலிமை வாய்ந்தது, ஆற்றல் இருக்கிறது. இப்ப நம்ம வந்து சிவாவை நம்ம வந்து இருக்கோம், ஏன்னா முற்றோர்கள் வேலை பண்ண வேண்டி இருக்கோம். அதனால நான் இப்ப அடுத்த பதிவுக்கு போனேன். கருவாய் குழந்து உன் கடலே நினைவு கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உங்கள் நாமம் பயந்தேன், உனதெல்லாம் குருவாய் பெரிய சிவாய நம எனக்கு சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. நீ பாதிரி புலியூர் அரணே, திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கக்கூடிய இன்றைக்கு கடலூர் என்றக்கூடிய பெயர்ல இருக்கு. அது திருப்பாதிரி புலியூர்னு திருநாக்கர சுவாமிகள் வாழ்ந்த போது அந்த அந்த கோவில் இருந்தது. அந்த அந்த ஊர்ல போய் ஒரு பாடுறாரு, கருவாய் குழந்து. நான் கருவுற்ற நாளங்களாக உங்களாக நினைச்சிட்டு இருந்தேன். தெரிந்த சொல்றார், கருவாய் குழந்து உன் கடலே நினையும் கருத்துரை, உங்களுடைய திருவடியை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். குருவால் தெரிந்து வந்த நாமம் பண்ணேன், குரு எனக்கு கருவில இருக்கும் கருவு வடிவத்துக்கே வரல. அப்புறம் வடிவத்துக்கு வந்த பிறகு உருவத்தே பிறகு ஒரு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு உருவந்தது. அப்ப குருவால் பிறந்து வந்த நாமம் பண்ணேன், அப்பவே நான் வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எப்படி மாற்றி சமயத்துக்கு போனாலும் தெரியல. அப்ப வந்து நான் கருவில உருவம் எடுப்பதற்கு முன்னாலும் வந்தேன், உருவம் எடுத்த பிறகு ஒரு நாமத்தை பண்ணேன். மனதெல்லாம் உருவாய்களே சிவாய நம என்று நிறைவு சிவாய நம்மங்கக்கூடியது ஒரு ஒன்ன தவிர வேற அந்த பேர் யாரும் தர முடியாது, அந்த பேர் யாரும் சொல்லவும் முடியாது. அது அவ்வளவு தெரியாது. அதனால திருவாய் பொருள் எந்த வாயெல்லாம் சிவாய நம்ம பொறுத்தோ அதெல்லாம் திருவாய், நீர் வாயெல்லாம் அதை நம்ம சொல்ல வேண்டாம். திருவாய்களை சிவாய நம்ம என்று நீரழிந்தேன். அப்ப நம்ம எல்லாரும் நீரழியும் போது என்ன சொல்லணும், சிவாய நம என்று நீர் அறிய வேண்டும். தருவாய் சிவகதி நீ பாதிரி புரிய வரணும். மனசு திருவாய் சிவாய நம்ம நீர் அறிஞ்சிட்டோம்ல, அப்ப நீ எனக்கு சிவகதி தந்திர வேண்டியதானே. நீ தந்திரம்னு சொல்றாரு, ஆர்டர் போட்டு கேட்கிறாரு. இவர மாதிரி ஆர்டர் போட முடியாது. நீ வந்து எங்கடம் பணி செய்ய கிடப்பது, நான் உனக்கோ உன் அறியவர்களுக்கோ என்ன தொண்டு செய்ய செஞ்சவன் எங்கடம் பணி செய்ய கிடப்பு. உங்கடம் அடியும் தாங்குவேன், நீ என்னை தாண்டி முடிக்கணும். நான் இன்னொரு கீழே ஒரு சிலை போடுறப்பா, அது மாதிரி ஒரு ஆர்டர் போடுறா பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சிந்தனையோடு போனதை பாத்தீங்களா, நம்ம அப்படி உருந்து எடுத்துக்கலாம். அண்ணன் நாங்க எடுக்க மாட்டேங்கிறோம், ஆனா அவங்களாம் எடுத்து அதை பெற்றுக்கிறாங்க. அது சொல்றாரு, கருவாய் கிடந்து வந்த கடலே நினையும் கருத்துடையும், குருவாய் தெரிந்து வந்த நாமம் பயந்தேன், உன வரலாறு குருவாய் உரிய சிவாய நம என்று நீரழிந்தேன், கருவாய் சிவகதி நீ பாதிரி புரியூர் அறிவேன். சிவாய நமவோம், சிவாய நமவோம், ஹராய நமவோம், 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 சிவாய நமவோம், சிவாய நமவோம், நமோ ஹராய நமோ,
கருவு திரிந்து உன் கடலே நினைந்தேன். கருப்புவியில் தெருவில் புகுந்தேன். திகைப்பு அடைய திகைப்பு உருவித்து உருவிழ்த்துகளும் உமையார் கனவா விடில் கருவேன். திருவில் போய் சத்து முற்றத்துறையும் சிவக்கொழுந்தேன். சிவக்கொழுந்து அப்படிங்கக்கூடிய ஒரு நாமத்தை சத்தி முற்றம் அப்படின்னு ஒரு ஊருக்கு திருச்சத்து முற்றம் இன்றைக்கும் அது அந்த பேர் தான் இருக்கு. அந்த பேருக்கு நம்ம வந்து அங்க போனோம்னா எனக்கு இந்த சிவகதி தன்னாலே கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கருவுற்றிருந்து உன் கடலே நினைந்தேன். கருப்புடியில் தெருவில் புகுந்தேன். திகைத்து அழியனே திகைப்புடி. நான் திகச்சு நின்ற பிறந்துட்டேன். கால் வயசுல ஏதோ பிறந்துட்டேன். உனக்கு கொஞ்சம் எழுதிப்பட்டதான் இருந்தேன். உதவி செய்யணும். திருமி கொலி சத்து முற்றத்துறையும் சிவக்கொழுந்து. நான் வந்து அந்த சிவக்கொழுந்து அந்த சத்து முற்ற பீசன் சிவக்கொழுந்து அம்மா பேரு கழுவ குழந்த நாயகி அப்படின்றாரு. அம்மா தழுவி அங்க பழஞ்சிட்ட அந்த திருமையை எப்படி இருக்குன்னா அந்த ஒளியை வந்து வெளியே ஒரு இது வச்சிருக்கிறாங்க. சிவலிங்க திருமணி அம்பாள் அப்படி அந்த லிங்க திருமணி கட்டி பிடிச்சிட்டு அமைச்சு இருப்பாங்க. அது தழுவ குழந்த திருமணி அப்படின்னா அந்த திருமணிக்கே தேவை. நான் தழுவினாலும் இறைவன் குறைவான். நமக்கு தழுவு தெரியல, ஆனாலும் அவன் குறைய மாட்டேங்கிறான். அப்ப நம்ம வந்து தழுவி குறைய வைக்கிறதுக்கு இந்த திருநாமத்தை சொல்லுவோமே. சிவாய நமோம், 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 தேவாலம் திருவாசகத்துல நிறைய இருக்கு. நமக்கு ஒண்ணு ரெண்டு சொல்லியிருக்கோம். இப்ப திருமந்திரத்துக்குள்ள போய் சொல்றோம். அவ்விய இரு மூன்று எழுத்தையும் செவ்வியல்பாக சிறந்தன நந்தியும் ஓ இயல்பாக ஒளியிற ஒன்றும் பால் இயல்பாக பறந்து நின்றானே. இப்ப இறைவன் வந்து நம்ம உடம்புக்குள்ள பார்வடம் அண்டம் அனைத்துமாய் நிறைந்த படவொளி பரப்பு நம்ம உடம்புக்குள்ள அந்த ஒளிபரப்பு அவன் செய்வான். எப்போது செய்வான்? அவ்வியல்பாக இரு மூன்று எழுத்தை ஓம் சிவாயன, ஓம் சிவாயன் இரு மூன்று எழுத்து. அதை எப்படி செய்யணும்? அங்கெழுத்தாக இரு மூன்று, ரெண்டு பிளஸ் மூன்று அங்கெழுத்து வச்சுக்கிட்டோம்னா சிவாயன. அது மாதிரி நமக்குள்ள செலுத்தணும். செவ்வியல்பாக சிறந்த நன்றி குருநாதர் வந்து எனக்கு இதை அறி செய்தான். ஓ இயல்பாக, அதாவது நீங்க இந்த நாளமயமாக இந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சிவாய நம அப்படிங்கக்கூடிய எழுத்தை நீங்க உங்களுக்குள்ள உச்சரிச்சு உங்க உடம்புக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஓ இயல்பாக ஒளியிற ஒன்று ஓ சிவாய நம ஓ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒளி
உங்களுக்குள்ள வச்சிருந்ததிலிருந்து மேல பன்னிரண்டு அங்கலத்துல ஒளி வெள்ளமாக வந்து உங்களை ஈர்த்து பிடிப்பான், பால் இயல்பாக பறந்து நின்றான். இது வந்து எதுல சொல்றாரு அப்படின்னா, திரு அம்பல சக்கரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த அம்பல சக்கரத்துல எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிறப்பு உடையது, அது நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்க இடத்துல தொழில்படும் அப்படிங்கக்கூடிய சொல்லி அது தொழில்படக்கூடிய இடத்துக்குள்ள நிற்கிறாரு. அவ்வியல்பாக இன்னொன்று எழுத்தையும் செவ்வியல்பாக சிறந்தன நந்தியும் ஓர் இயல்பாக ஒளிவுல ஒன்றிலும் பா இயல்பாக பறந்து நின்றானே. அந்த ஓருவக்கூடிய ஒன்றாரத்தோடு உங்களை இயல்பா சொல்லுங்கன்னா, ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ. ஓம் சிவாய நமோ. ஓம் சிவாய நமோ. சிவாய நமோ. மந்திரத்தை இது மாதிரி சொல்லுங்கன்னா என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. பரந்தரு மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம், வரந்தரு மந்திரம் மாய்த்திட வாங்கி, சுரந்திரு மந்திரம் சூழ் பகை போக, உறந்தரு மந்திரம் ஓம் என்று இருக்கு. இந்த மந்திரத்தோடு ஓம் சொல்லிட்டு எழுப்பு அப்படியே போயானோ, பகைகள்லாம் உங்களுக்கு போயிடும். அந்த அகப்பகையா இருக்கட்டும் புறப்பகையா இருக்கட்டும், வெளி வெளியே யாரா இருந்தா எனக்கு கஷ்டம் திருட்டியா இருக்காங்க அதுவும் போயிடும். உள்ளத்துக்குள்ள நான் மனம் ஒழுங்கன்னு நினைக்கிறேன், ஒன்றையும் நினைக்கணும் நினைக்கிறேன், எனக்கு மனம் ஒழுங்க மாட்டேங்குது, காதுன்னு கேக்கு கண்ணுன்னு பார்க்கு, எனக்கு எப்படியோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பரந்தது மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம், எல்லா ஊர்லேருக்கும் இந்த மந்திரம் உண்டு. யாருனாலும் தம்பி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் சொல்லுங்க. வரந்தர் மந்திரம் மாய்த்திடவான், எல்லா பகைகளும் மாய்க்கக்கூடிய மந்திரம் இதை வாங்கிக்கோங்க. புரந்திர மந்திரம் சூழ் பகைகோ, மந்திரத்தை நீங்க உச்சரிக்க உங்களை சுற்றி உள்ள பகமை அனைத்தும் போகும். புரந்தர் மந்திரம் ஓம் என்று இருக்கு. இப்ப ஓம்புக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்க இந்த சிவநாமத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைந்த பலன் தரும். சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ. 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 இந்த மந்திரம் நமக்கு வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு யோக நிலையில ஒரு பாடம் சொல்றாரு. ஓம் என்று எழுப்பிய உத்தம நந்தியை, நாம் என்று எழுப்ப நடுவிலை தீபத்தை, ஆம் என்று எழுப்பி அவ்வாறு அறிவார்கள் மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தார். மாமன்று பெரிய நடனம், உலகங்களும் நடனம் நடக்கூடிய அந்த நடராஜபதியை கண்டு மகிழ்ந்திருக்கணும்னு சொன்னா, நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கன்னா உங்க உலகத்துலயும் அதை நடனம் முடியுமா நன்கு, அந்த ஆகாய பரமாகாய வழியில உங்க உயிரிழப்பு கொண்டு செல்லக்கூடிய இடத்துலயும் அவன் நடனம் பண்ணுவான், அதை நீங்க பார்க்கலாம். ஓம் என்று எழுப்பிய உத்தம நந்தி, நாம் என்று எழுப்ப நடுவில் தீபத்து, உங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து அவன் எவ்வளவு இடத்துல காட்சி கொடுத்தானா, நமக்கு இன்னும் உணர்வு செல்லக்கூடிய தொலைவு
ஏன்னா நம்ம மனித மனித உடல் தான், மனித முயற்சி தான். இவ்வளவு நமக்கு கர்ணம் வந்தாலே பெருமல்ல. உயிரிழவு 12 மங்களுக்கு மேல நிற்கிறத சிவாகாய பொருள், அதற்கு மேல் பரமாகாய பொருள், அதுலேருந்து நமக்கு மூலாதாரத்துல இருந்து ஒரு நடுவில் ஒரு ஜோதி ஸ்தம்பமாக அதை நமக்கு காட்சி கொடுக்கணும். இதை நீ எழுப்பி சொல்ல தெரியணும், சொல்லணும், அதை இடையூறு இல்லாம சொல்லணும். உங்களுக்குள்ளேயே சொல்லி சொல்லி சொல்லி, நீ தும்மல் போட்டானாலும் இருமல் போட்டானாலும் எந்த செஞ்சானாலும் அந்த அந்த ஒளி வந்து உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். நீங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்கன்னா, ஒரு நாலு நாள் சொல்லிட்டு எனக்கு என்னைக்கும் வரையணும்னா அப்படின்னு எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறோம். நம்மளுடைய வினைகள், நம்மளுடைய உடல் இருந்தாலும் குற்றங்கள் எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறோம், அத்தனையும் ஓட்டுனாதானே இது உண்மை நுழையும். அதை ஓட்டுறதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி. அதை நீங்க தனியாக யோகமே நீங்க பண்ண வேண்டாம். இத மட்டும் நீங்க ஆத்மார்த்தமான சிந்தனை எப்படி இது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல பிரபு, எனக்கு எப்படி நான் எப்படி சொல்லணுமோ அப்படி உள்ளத்தை சொல்லவையே, நான் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கவையே அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிட்டீங்கன்னா கட்டாயம் பரம் வந்து உங்க கூடையே இருந்து உங்களுக்கு வழக்கு தரும். இப்ப அந்த அதான் அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்லணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லித்தர மந்திரம். மூன்று எழுச்சிய உத்தம நந்தியை நீங்க உணவு சொல்லிட்டீங்கன்னா, நந்தியை பெருமாள் அதாவது சிவத்த ஒரு நந்தி அப்படின்னு சொல்லி சொல்ற எல்லா இடத்துலயும் நந்தி வேற சிவன் வேற குரு வேற இல்ல, நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். ஓம் என்று எழுப்பிய உத்தம நந்தியை நாமந்து எழுப்பும் நடுவது வீதத்தை ஆம் என்று எழுப்பி அவ்வாறு அறிவார்கள் மாமந்து கொண்டு மகிழ்ந்திருந்தார். இவர்கள் மாமந்து கொண்டு மகிழ்ந்திருப்பார். அப்ப இன்னைக்கு இவ்வளவு நீட்டிப்போம். இப்போ இருக்கிற நம்ம வந்து இப்படி எல்லாம் இந்த உள் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் மனதை வந்து அந்த பறவையில இருக்கிற மாதிரி ஒரு பாவனை வச்சுட்டு இந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நீங்க கற்பனை காமிச்சு இதை ஏற்கலாம். சரியா? ஓம் சிவாய நமோ. ஓம் சிவாய நமோ. ஓம்
சிவாய நமோ. ஓம் சிவாய நமோ. ஓம் சிவாய நமோ. சிவாய நமோ. ஓம் சிவாய நமோ.